ஹாய் ஒருவன். ஸோ இது பிளர்ராக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிடிஎஃப் நான் கீழே தரேன். என்னென்னா, கவர்மெண்ட் அஃபீஷியல் இது வந்து மார்ச் 2020 வந்துருச்சு. இந்த அஃபீஷியல் 90 மார்க்ஸ் ஸ்கீமு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கவர்மெண்ட்டுடையது. நமக்கு வந்து 3 மணி நேரம் தராங்க, 2.5 மணி நேரங்கிறது கிடையாது, 3 மணி நேரம் தராங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல் மாடல் கொஸ்டின் வைப்பது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 21 மார்க் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ 2 மார்க் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பிளான் படியில் வந்திருக்கான்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். கிராமர் ரூல் வந்திருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்திருக்குது, ஸோ இன்வெர்ஸ்ட் கிராமட்ரி வந்திருக்குது, பரவாயில்ல. உங்களுக்கு 7.1 ஒரு சம் கேட்டிருக்காங்க. நான் அப்படியே விட்டிங்கன்னா இது இது பாருங்கள், அடிக்கடி இது கேட்டு தான் இருக்காங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், 10.4லேருந்து ஒன்று வரும். மீன் அண்ட் வேரியன்ஸ் ப்ராபபிலிட்டியில் ஒன்று கேட்டு, டிஸ்க்ரீட்டில் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க் எல்லாமே எழுத முடியும். நீங்கள் வேணால் மீதி இருக்க சாப்டர்ஸும் செக் பண்ணி பாருங்கள். 3 மார்க் வந்து காஸ் ஜார்டன், ஸோ Z-1³, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2.8லேருந்து கேட்டிருக்காங்க. தியரி ஆஃப் இக்குவேஷன் இந்த சம் இம்பார்ட்டன்ட் தான், பட்டு அவ்வளோ கேட்குறதில்ல இப்போதைக்கு. சென்டர் ஃபோசி ஒரு 5 மார்க் எடுத்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து வெக்டர் அல்ஜிப்ரா, எல்லாபிட்டால் கேட்டிருக்காங்க, எக்ஸ் லாக் எக்ஸ் லிமிட்டு. ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் அது அது பார்த்துக்கோங்க, 8th சாப்டர். அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி இது வந்து ஈஸியாக போட்டுடலாம். இப்படி ப்ராபபிலிட்டி கெட்டிங் 7 ஹெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் கெட்டிங் 9 ஹெட்ஸ். இது க்ரியேட்டிவிட்டி கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி தான் க்ரியேட்டிவிட்டி இருக்கும், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம். பாருங்கள், கெமிஸ்ட்ரி சம் கேட்டிருக்காங்க, ஆர்கியூமெண்ட் சம் கேட்டிருக்காங்க, அப்புறம் சால்வ் தி ஈக்குவேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லைனா நமக்கு 4.5லேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம அடிக்கடி கேட்குற கேள்வி 5.5 கேட்டாங்க, 6.7 கேட்டாங்க, ஏதோ ஒன்று ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. இல்லை இல்லை, ஆன்சர் கொடுக்கல, இது வந்து ஓன் சம்மு. ஸோ அப்புறம் ஸ்டீல் பிளான் 7.8 கேட்டிருக்காங்க, 8.6 கேட்டிருக்காங்க. 7.8 எல்லாமே படிக்கணும், இதுக்கு தான் சொல்கிறது. 9.8 கேட்டிருக்காங்க, அண்ட் ஆல்சோ வாட்டர் டெம்பரேச்சர் 10.8. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி இது ரொம்ப ஈஸியான சம், இல்லைனா ட்ரூத் டேபிள் போட்டு வந்துருங்க. அப்புறம் நம்ம தியம் கேட்டுட்டாங்க, அண்ட் ஆல்சோ ஈக்குவேஷன் ஆட் நார்மல் டான்ஜென்ட் நார்மல் அட் தி பாயிண்ட் வேர் இட் கட் ஆஃப் எஸ். இது வந்து 5.4 நம்ம அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. மொத்தத்தில் ஈஸியான்னு கேட்டால் கஷ்டம்தான், ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஒரு மாதிரியாக இருந்தாலும் நம்ம எழுதணும், ஏன்னா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் செட் ஆஃப் கொஸ்டின்ஸு, எதிர்பார்க்காத கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நம்ம அதை சமாளிக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன். எல்லா பிட்டால் பாருங்கன்னு சொல்கிறது, ஒரு ப்ராபபிலிட்டி சம்ஸ் பார்க்குறேன்னு சொல்கிறது, 8th சாப்டர் கரெக்டாக பாருங்கன்னு சொல்கிறது, அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஜார்டன் அந்த மேட்ரிக்ஸ் நல்லா பாருங்கன்னு சொல்கிறது, காம்ப்ளெக்ஸ் சம் நல்லா பாருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கனாலே எல்லாமே எழுதிடலாம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் நான் கீழே தரேன். இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.